الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا انشقت السماء فكانت وردة كالدهان فبأي آلاء ربكما تكذبان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فبأي آلاء ربكما تكذبان يعرف المجرمون بسيماهم فيؤخذ بالنواصي والأقدام فبأي آلاء ربكما تكذبان هذه جهنم التي يكذب بها المجرمون يطوفون بينها وبين حميم آن فبأي آلاء ربكما تكذبان ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما تكذبان ذواتا أفنان فبأي آلاء ربكما تكذبان فيهما عينان تجريان فبأي آلاء ربكما تكذبان فيهما من كل فاكهة زوجان فبأي آلاء ربكما تكذبان متكئين على فرش بطائنها من استبرق وجن الجنتين دان فبأي آلاء ربكما تكذبان أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم فإذا انشقت السماء فإذا انشقت السماء فكانت وردة فكانت وردة كالدهان فبأي آلاء ربكما تكذبان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فبأي آلاء ربكما تكذبان يعرف المجرمون
بسيماهم فيؤخذ بالنواصي والأقدام فبأي آلاء ربكما تكذبان هذه جهنم التي يكذب بها المجرمون يطوفون وبين حميم آن فبأي آلاء ربكما تكذبان ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما تكذبان ذواتا أفنان فبأي آلاء ربكما تكذبان فيهما عينان تجريان فبأي آلاء ربكما تكذبان அல்ஹம்துலில்லா ரமதானுடைய இந்த 24வது நோன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ரஹ்மானுடைய 27வது வசனத்திலிருந்து நாம் இன்று படிக்க போகிறோம் பார்க்க போகிறோம் சகோதர சகோதரிகளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ரஹ்மானுடைய 27வது வசனத்திலிருந்து அதாவது 37வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரைக்கும் 27 அல்ல 37வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் பாவிகளுடைய நிலைமை என்னவாக மாறும் இந்த ஆயத்துக்குள் மாத்திரம்தான் அல்லாஹ் பாவிகளை பற்றி பேசுகிறான் அல்லாஹ் சொல்கிறான் இந்த வானம் வெடித்தால் இப்போ வானம் வெடிக்கும் உலகத்துக்கு நிரந்தரம் கிடையாது என்பதை நாங்கள் விளங்குவோம் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய பேச்சுகள் எல்லாம் எவ்வாறு அமைந்திருக்கின்றதென்றா உலகந்தான் எங்களுடைய வாழ்க்கை இல்லை சகோதரர்களே இந்த வானம் வெடிக்கும் வானம் வெடித்தால் அல்லாஹ் சொல்கிறார் வானம் வெடித்தால் وانشقت السماء فهي يومئذ واهية سورة حق قال الله சொல்றான் வானம் வெடிக்கும் சூரா ஃபுர்கான் 25வது சூரா 25வது ஆயத்தில் يوم تشقق السماء بالغمام
ونزل الملائكة تنزيلا வானம் வடிக்கும். இவ்வளோ உறுதியான விடயம். அதற்கு தயாராகுவோம் சகோதரர்களே. உலகத்துடைய வாழ்க்கையுடைய நிகழ்வுகள் எல்லாம் காலை ஒரு நிகழ்வு மாலை ஒரு நிகழ்வு மாறி மாறிக்கொண்டே இருக்கு. நோய் ஆரோக்கியம் சுகம் உலகம் அவ்வாறு தான் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஆகரம்தான் மாறாதது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த வானம் வெடித்தால் فَإِذَنشَقَّتِ السَّمَاءُ فَكَانَتْ وَرْدَةً كَالدِّهَانِ அது வர்தா ரோஜா பூவை போல் மாறிவிடும். வர்தா நிறத்திலே சிவப்பாக மாறும். சிவப்பு ரோஜா வர்தான் ரோஜா. فَكَانَتْ وَرْدَةً சிவப்பு நிறத்தை போன்று மாறிவிடும் நிறத்திலே. கத்திஹான் அதாவது ஆயில் எண்ணெயை போன்று வடியும். உருவக்கூடிய விடயத்திலே தோலை போலு எண்ணெயை போன்று வடியக்கூடியதாக கத்திஹான். எப்படி எண்ணெய் வடியுதோ இதே போல் எவ்வாறு தோல் சுருட்டப்படுகிறதோ இதே போன்று சிவப்பு நிறமாக மாறி எண்ணெயை போன்று வடியும் தோலை போன்று சுருட்டப்படும் வானம். சகோதரர்களே, ஈமான் உள்ளவர்கள் நம்புவீர்கள், ஈமான் இல்லாதவர்கள் சந்தேகப்படுவீர்கள். உலக மனிதர்களுடைய இயல்பு அதுதான். கண்ணால் கண்டதற்கு பிறகுதான் அவர்களுக்கு உறுதி அடையும். ஆனால் முஸ்லீம்களே, நாங்கள் அல்லாஹுவை கூட கண்ணால் பார்க்காமல் தான் நோன்பு வைத்திருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவை நாம் பார்க்கவில்லை. இதே போன்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு வானம் வெடிக்கும். வானம் வெடித்து அது ரோஜாவை போல் சிவப்பு நிறமாக மாறும். அடி மண்டி எண்ணெயை போன்று உருவ ஆரம்பிக்கும். தோலை போன்று அல்லது உருவக்கூடியதாக மாறும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் 12வது தடவை கேட்கிறான். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? 12வது தடவை அல்லாஹ் மனித ஜின்களே சொல்லுங்க சகோதரர்களே, அல்லாஹ் உன்னுடைய எந்த அருட்கொடைகளையும் நாம் பொய்ப்பிக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்கிறான் அதற்கு பிறகு, ஃபயௌமஇதின் அந்த நாளையில், இந்த வானம் வெடிக்குமே, இந்த வானம் வெடிக்குமே அந்த நாளையில், லா யுஸ்அலு அன் தம்பிஹி எந்த மனிதனோ எந்த ஜின்னோ அவர்களுடைய பாவத்தை பற்றி கேட்கப்பட மாட்டார்கள். லா யுஸ்அலு அன் தம்பிஹி இன்சு வலா ஜான் மனிதனோ ஜின்னோ செய்த பாவத்தை பற்றி கேட்கப்பட மாட்டார்கள். அப்படின்டா, இதுதான் கபர்லேருந்து எழும்பக்கூடிய நாள். அப்போ கேள்வி கணக்கு இல்லை. கபர்லேருந்து எழும்பும் பொழுது சகோதர சகோதரிகளே, புதை குழியிலிருந்து எழும்பும் பொழுது இந்த சத்தம் கேட்கும், வானம் வெடிக்கும். இப்போ கேட்கறது இல்லை கேள்வி கணக்கு. இப்போ என்னண்டா, அவர்களுடைய முகத்துடைய அடையாளத்தை வச்சு அறிஞ்சு கொள்ளுவாங்க மலக்குகள், யார் நல்லடியார் யார் பாவி, யார் நல்லவர் யார் கெட்டவர். ஏனண்டா, கேள்வி கேட்கறதுக்கு வேற நேரம் இருக்கு. கபர்ல கேள்வி கணக்கு இருக்கு. கபர்ல 3 கேள்வி இருக்குது. இதே போல் மஹ்ஷருடைய மைதானத்தில் முக்கியமாக 4 கேள்வி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய கேள்வி கணக்கை பற்றி சொல்லும் பொழுது, மன் ரப்புக்கு உன் ரப்பு யாரு, உன் மார்க்கம் எது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கேட்கப்படுமா, தகூலு ஃபி ஹாதர் ரஜுல், இது கபருடைய கேள்வி. அடுத்த கேள்வி மஹ்ஷர்ல 4 கேள்வி, லா தஸூலு கதம அபதின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன். 4 கேள்விக்கு விடை கொடுக்காமல் பாதத்தை நகர்த்த முடியாது. அன் உம்ரிஹி ஃபீம அஃப்னா,
ஆயுளை எதில் அளித்தாய்? வன் ஷபாபிஹி ஃபீம அபுலா, வாலிபத்தை எதிலே செலவழித்தாய்? எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு செலவழித்தாய்? சகோதரர்களே, கேள்வி கணக்குக்கு நேரம் இருக்கு. அப்போ இந்த ஆயத்தை எதை தெளிவுபடுத்துதுண்டா உலமாக்கள் சொல்கிறாங்க. இதில் இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துடைய விளக்கத்திலே, லா தஸ்அல் மலாயிக்க அனில் முஜ்ரிமீன் பல் யஅரிஃபூன பிஸீமாஹும், கபிர்ந்து எழும்பும் பொழுது, வானம் வெடிக்கும் பொழுது நாம் எல்லாம் எழும்புவோம் சகோதரர்களே, அந்த நேரம் கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டாது. அவங்களோட முகத்தை வச்சு மலக்கள் அறிந்து கொள்ளுவாங்க, இவர் நல்லவரா இவர் பாவியா. இதே போல் ஒரு ஆயத் சூரா முர்சலாத் 77வது சூரா 35-36வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்றைய நாள் யாருமே பேச முடியாத நாள், மன்னிப்பு கேட்பதற்கு கூட அனுமதி இல்லாத நாள். எப்படியான நாளாக இருக்கும்? முழு உலக மனிதர்களும் சமம் சகோதரர்களே. இன்றைக்கு தான் நான் பெருசி, நீ பெருசி, அவர் பணக்காரர், அவர் பெரியவர், அந்த மைதானத்தில் சகோதரர்களே எல்லோரும் நிர்வாணமாக ஆடை இல்லாமல் அல்லா அல்லான்னு கத்தி கொண்டு சகோதரர்களே, முழு பேரும் சரிசமம், யாருக்கும் பேச முடியாது. இது பேச இயலாத, கேள்வி கணக்கு இல்லாத நேரம். அப்போ கேள்வி கணக்குன்னு ஒன்று இருக்குது. அல்லாஹ் சூரத்து சாஃபாத்தில் 37வது சூரா 24வது அதாவது ஆயத்தில், வகிஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன், நிறுத்துங்கள் அவர்களை, கேள்வி கணக்கு கேட்கப்படும். வகிஃபூஹும், நிறுத்துங்க இவர்களை, கேள்வி கணக்கு கேட்போம். சூரா ஹிஜ்ர் 15வது சூரா 92-93வது ஆயத்தில், ஃபவரப்பிக் ஃபவரப்பிக், உங்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக, لَنَسْأَلَنَّهُمْ أَجْمَعِينَ أَمَّا كَانُوا يَعْمَلُونَ. ரப்பின் மீது சத்தியமாக, நாங்கள் எல்லோரிடமும் கேள்வி கேட்போம், அவர்கள் செய்த அமல்களை பற்றி நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். கேள்வி கணக்கு வேறையாக இருக்குது சகோதரர்களே. இது என்ன நிகழ்வென்றால், வானம் வெடிக்கும் பொழுது எழும்புவோமே, இப்பொழுது கேள்வி கணக்கு கிடையாது. இது முகத்தை வச்சு நல்லவன் பாவியை அறியும் நேரம். அல்லாஹ் இதையும் தெளிவுபடுத்திவிட்டு 13வது தடவை, ஃபபி ஐ ஆலா ரப்பிகுமா துக்கதிபான், மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? எவ்வளோ அழகாக அல்லாஹ் அழைக்கின்றார், எவ்வளோ அழகான துணியில் அல்லாஹ் பேசுகிறார். மனித சமூகத்துக்கு அல்லாஹ் பேசினது தானே. முஸ்லீம்களே, இதை ஓதி காட்டுங்க மனித சமூகத்துக்கு. உங்களுக்கு மட்டும் குறிப்பானது அல்ல, மக்களுக்கு விளங்கப்படுத்த விளங்கப்படுத்த தான் மக்கள் விளங்குவாங்க. மக்களுக்கு விளங்கப்படுத்தாம மக்கள் அல்லாஹுவை விளங்கணும் அப்படின்டா, இது எவ்வளோ பெரிய மௌலைமார் உலமாக்கள் மட்டும் இதை பேசி சரி வராதே சகோதரர்களே. உலமாக்களுக்கு மட்டுமா சொர்க்கம்? உலமாக்கள் மட்டும்தான் சொர்க்கம் போகிறது, மற்றவங்களுக்கு சொர்க்கம் இல்லை. உங்களுக்கு இபாதத்தால் மட்டும்தான் சொர்க்கம் சகோதரர்களே, தாவத்தால் சொர்க்கம் இருக்குது. பேசு சூரத்துர் ரஹ்மான பேசுங்க, உங்களோட காது கெட்டுதா இந்த ஆயத்துகள், அதை கிரகித்து பேசுங்க. எல்லாரும் அரசியல் பேசுறீங்களா இல்லையா? எல்லாரும் நாக்கிலையும் அரசியல், எல்லாரும் மக்கள்கிட்ட வாங்கி எடுத்து கொடுக்குறீங்களா இல்லையா? எவ்வளோ அழகா பேசுறீங்க, உங்களோட பேச்சாற்றல்ல கொடுக்கப்படாது என்று இருந்தவங்க கூட ஒரு லட்சத்தை தூக்கித்தாரா, எப்படி அழகா பேசுறீங்க. அவனண்டா அவன்கிட்ட கல்லில் நாறுதான் உரிக்கும், அவ்வளோ கஷ்டம். ஒரு 1000 ரூபா தரமாட்டான், ஆனால் உங்களோட பேச்சாற்றல் எப்படி இருக்கு தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், பேசின பேச்சில் அப்படியே 1,00,000 ரூபா தூக்கி தந்துட்டான். எப்படி பேச்செல்லாம் உங்களுக்கு தெரியும்.
சகோதரர்களே, இப்படியெல்லாம் பேச தெரிந்த நீங்க அல்லாஹை பத்தி பேசுங்க, சூரத்து ரஹ்மானை பேசுங்க, சமூகத்தை பாதுகாருங்க நரகத்தை விட்டு. இதுதான் குறிக்கோள். இதை வச்சுட்டு வேறு வேறு விடயங்களில் கவனம் எடுத்து திசை திருப்பி சமூகத்தை பழுதாக்கி நாசமாக்கிடாம சமூகம் நரகத்தின் பக்கம் போய்கொண்டிருக்குது சகோதரர்களே. அல்லாஹு அறியாம் அல்லாஹ் சொல்றார், யூரஃபு அல்முஜ்ரிமூன பிஸீமாஹும் ஃபயுஅஃது பின்னவாஸி வல் அக்தாம். يُعْرَفُ الْمُجْرِمُونَ பாவிகள் அறியப்படுவார்கள், பிசீமாஹும் அவர்களின் அடையாளங்களை கொண்டு. அடையாளத்தை வச்சு விளங்கும் பாவி என்று இன்னைக்கு தெரியுமா இல்லையா, முழுசுரை வச்சு விளங்கும் மோகத்தில் செஞ்ச குற்றம் என்ன, மோதபாதா தடமாறக்குள்ளே விளங்கும், ஓஹோ இவர் தான் ஆசாமி. கியாமத்துடைய நாளையில் சகோதரர்களே, இன்றைக்கு தொழுகல்ல முஸ்லீம் என்று நோம்பு இல்லை, பள்ளிக்கு வச்சா மட்டும்தான் தராவி, தொழுகல்ல நோம்பு இல்லை சகோதரர்களே, இபாதத்தில் சமூகத்துடைய உள்ளுக்கு போய் பார்த்தமெண்டா கண்ணீர் வடிக்கும். சமூகத்துடைய வெளிரங்கம் அழகாக இருக்குது, சமூகத்துடைய உள்ரங்கம் வாலிபர்களுடைய பெண்களுடைய ரகசிய வாழ்க்கைகளை எடுத்தா சில வாப்பா அம்மாமார் பிள்ளைகளை நோன்பு பிடிக்க பழக்கி இல்லை, 40 வயசு நோன்பு இல்லை, 40 வருஷமா நோன்பு இல்லை. ஸ்ரீதேவி கபருக்கு போனா என்ன செய்ய போற, இன்னும் மனைவி சமைச்சு கொடுக்கிறாள், வயசு 40, சின்ன பிள்ளைகள் நோன்பு பிடிக்குது, 6 வயசு 7 வயசு 5 வயது, 40 வயது நோன்பு இல்லை. ரமலானுடைய காலத்தில் நாங்கள் சம்சா விற்கணும், நாங்கள் பெட்டிஸ் விற்கணும், நாங்கள் கட்லட் விற்கணும், நெருப்பில் இருக்கணும், எப்படி நோன்பு பிடிக்கிறது? பெட்டிஸா பெறுமதி, உங்களோட 1000 ரூபா பணமா பெறுமதி நோன்பு. தௌபா செய்யுங்க சகோதரர்களே, அடுத்த ஆண்டாவது நோன்பு பிடிக்க முயற்சி செய்யுங்க, சம்சா விடுங்க, பெட்டிஸை விடுங்க, கட்லட்டை விடுங்க, வானாது. பெட்டிஸில் தான் இஃப்தார் செய்யணும் இருக்குதா, கட்லட்டில் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருத்தப் ருத்தப் ஈச்சம்பளம் தண்ணி அவ்வளோதான், இல்லாடி பால் கிளாஸ் அவ்வளோதான், கஞ்சி குடிச்சு தான் நோன்பு திறக்கணும், கஞ்சி காய்ச்சிற மோதி நோன்பு இல்லை, கஞ்சி காய்ச்சிற கோக்கி நோன்பு இல்லை, ஊருக்கு கஞ்சி கொடுக்கார் இஃப்தாருக்கு அவர் நோன்பு இல்லை, ஊருக்கு கொடுக்கிறார் சம்சா பெட்டி சதக்கா அவர் நோன்பு இல்லை. எவ்வளோ கவலை, மெழுகுதிரியை போல மெழுகுதிரி இருக்குதே, இது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குறான், அவர் அழியுது, தான் அழியப்படாதே. எனவே சகோதரர்களே, பாவிகள் அறியப்படுவார்கள், உலகத்தில் விளங்குது இல்லை. நல்லா சிலர் முஸ்லீம் ஊர்களில் ஹோட்டலை திறந்து டீயை ஊற்றி கொடுக்குறீங்க, அல்லாவை பயந்து கொள்ளுங்க, அல்லாவை பயந்து கொள்ளுங்க, நோம்பை பிடிங்க, மூடுங்க கடையை, டீயை கொடுக்காதீங்க, நீங்கள் பாவத்துக்கு உதவி செய்தவர், நீங்கள் பாவம் செஞ்சவர், பாவத்துக்கு உதவி செய்தவர். விளங்கும் பாவி உலகத்தில் ஒன்றும் விளங்காது, உலகத்தில் விளங்குதா, உலகத்தில் ஒன்றுமே விளங்குது இல்லை. யார் கஞ்சாயாவாரி, யார் குடியாவாரி, யார் நல்லவன் யார் கெட்டவன், எது ஹபாயா எது ஜில்பாப், அதுக்குள்ள என்ன இருக்குது, தக்குவா இருக்குதா, அந்த ஜில்பாபுக்குள்ள கஞ்சா இருக்குதா, ஒன்றும் விளங்குது இல்லை, இதெல்லாம் மறைஞ்சிருக்கு. வெளியே வரும் இன்ஷா அல்லாஹ் எப்ப பாருங்க, யூரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், பாவிகள் அடையாளங்களை கொண்டு அறியப்படுவார். என்ன அடையாளம், கபர் இருந்து எழும்பினதோட முகம் கருப்பாக இருக்கும், முதல் அடையாளம் என்ன, முகம் கருப்பாக இருக்கும். ஃபம்மல்லதீன ஸ்வத்தத் வுஜூஹுஹும், கபர் இருந்து எழும்பினதோட சகோதரர்களே முகம் கருத்து இருந்தால் முடிஞ்சு, இந்த முதல் அடையாளம்.
ரெண்டாவது அடையாளம் கண் நீலமா இருக்கும். சூரா தாஹா அல்லாஹ் சொல்றார், கண் நீல கண்ணாக இருக்கும். ரெண்டாவது அடையாளம். மூன்றாவது அடையாளம் சகோதரர்களே, கவலை தோய்ந்த முகம். அதுக்கு ஏண்டா கபர்ல 1000-2000 வருஷம் படுத்துட்டு அதாவில் இருந்துட்டு சந்தோஷத்தில் எழும்புவார்? அதனால தான் சகோதரர்களே, நாங்கள் யாருக்கும் பதுவா செய்யப்படாது. பாவம், அல்லாஹுவ விளங்காதவர் தான் உண்மையில் பாவம். ஆகரத்தை விளங்காதவர், அல்லாஹுவ ஏற்றுக்கொள்ளாதவர், மறுமை ஏற்றுக்கொள்ளாதவரை போல பாவி இல்லை. அவர் மீது இரக்கம் காட்டும். இந்த மூணு அடையாளமும் இருக்கு. முதலாவது என்ன? முகம் கருத்து இருக்கும். இரண்டாவது கண் நீலமாக இருக்கும். மூன்றாவது கவலை தோய்ந்த முகம். சரி, இப்போ நாங்கள் ஒரு ஆள் கவலையில் இருக்கிறார் என்றால் இறக்கப்படுவோமா இல்லையா? ஒரு ஆள் சொல்லிட்டார், என்னை பிள்ளைக்கு கேன்சர், நாங்கள் எப்படி சரி உதவி செய்கிறோம், எப்படி சரி பாதுகாக்கோம். ஒரு ஆள் வந்து சொல்கிறார், இந்த நோன்புக்கு இஃப்தாரும் சஹரும் எங்களுக்கு ஒன்று தான், நாங்கள் ஒரு கறியில் தான், கஞ்சையும் ஈச்சம்பழமும் தான்டா, இறக்கம் வருதா இல்லையா எங்களுக்கு? எங்களுக்கு சஹருக்கு கிழங்கு மட்டும்தான், கிழங்கும் சோறும் தான், எங்க இல்லாட்டி கஞ்சி மட்டும்தான் சஹருக்கு, எங்கள் நிலைமை இப்படின்னு இறக்கம் வருதா இல்லையா? இறக்கம், அல்ஹம்துலில்லா. சகோதரர்களே, இவ்வளோ கவலையில் இருப்பாங்க, மலக்குகள் இறக்கம் காட்ட மாட்டாங்க. ஏன் இறக்கம் காட்ட மாட்டாங்க? இந்த உலகத்தில் என்னத்தை கத்தி திடுறாங்க உலமாக்கள்? எதுக்கு குருவான் இறங்கியிருக்கு? எதுக்கு குருவான் இறங்கியிருக்குது? அரசியல் செய்கிறதுக்கா? அவனை பற்றி எழுத, இவனை பற்றி எழுத, இதுக்காக குர்ஆன் இறங்கினது? வாழ்க்கையை வீணாக்கிட்டு, வாழ்க்கையை நாசமாக்கிட்டு, வாழ்க்கையுடைய அர்த்தத்தை தெரியாமல் கண்ணை பொத்தினா சகோதரர்களே, மலக்குகள் இங்கே இறக்கப்பட போகிறார். இறக்கம் வராது. அல்லாஹ் சொல்கிறான் நாலாவது, ஃபயுஹது பின்னவாசி வல் அக்தாம். எவ்வாறு பிடிக்கப்படும் தெரியுமா? ஃபயுஹது பிடிக்கப்படும். எதை? பின்னவாசி. நவாசி என்றா முன்னெட்டி ரோமம். சும்மா நடந்தெல்லாம் போகிறது இல்லை மலக்குகள் பிடிக்கிறது. இதைத்தான் பிடிப்பாங்க, இந்த முடியை இவ்விடத்தையும். அடுத்தது வல் அகதாம், பாதங்கள். இப்படிதான் தூக்கி பிடிக்கிறது. இப்போ மலக்குகள்ங்கிறது எங்களை மாதிரி சின்ன படைப்பு இல்லையே. மலக்குகள்ங்கிறது எங்களை மாதிரி சின்ன படைப்பா? ஜபானியாக்கள்ங்கிறது கரூபியூன் மலக்குகளுடைய வகை. உலமாக்கள் நிகழ்ச்சி செய்கிறாங்க, கேட்டு பாருங்க மலக்குகளை பற்றி. மலக்குகள் பிடிக்கிற இடம் இவ்விடத்தையும் காலில். ஃபயுஹது பின்னவாசி, அபூஜையில பற்றி வருதே, சூரத்துல் அலக்கில் படிச்சிருக்கிறோம். லனஸ்ஃபஅம் பின்னாசியா, நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா. தடமாறாதீங்க அல்லாஹ் சொல்கிற அபூஜையில். அபூஜையிலுக்கு மட்டுமில்லை, அபூஜையில்ற பேரப்பிள்ளைகளுக்கும் தான். இன்று வரைக்கும் இல்லை, உலகம் முடிவு வரைக்கும் அபூஜையில போல எத்தனை பேர் வாரானோ அவ்வளோ பேருக்கு எச்சரிக்கை. பிடிப்போம் அல்லாஹ் சொல்றான். எதை பிடிப்போம்? முன்னெட்டி ரோமத்தை பிடிப்போம். உலகத்தில் உங்களுக்கு மமதை, உங்களுக்கு பெருமை, உங்கள்ட்ட எல்லாம் இருக்குது. நினைச்சத்தை செய்வோம், செய்யுங்க பரவாயில், நினைச்சதை செய்யுங்க. இந்த எச்சரிக்கையை உங்களுக்கு தாரோம். யாரெல்லாம் அல்லாஹுடைய விரோதிகளோ, யாரெல்லாம் ரசூலுடைய விரோதிகளோ, எச்சரிக்கை பெறுங்க. பிடிப்போ முன்னெட்டி ரோமத்தை. நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, தவறு செய்த பொய் சொன்ன உங்களோட முன்னெட்டி ரோமம். இதுதான் நடம். உசும்பாது பிடிச்சா உலகத்தில் ஜெயிலுக்கு அனுப்புற எவ்வாறு? நாட்டுக்கு குற்றம் செஞ்சிட்டார், தவறு செஞ்சிட்டார், நாட்டுக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக பேசிட்டார், தண்டனை வருமா இல்லையா? என்ன செய்வாங்க? கைக்கு மாஞ்சி போடுவாங்க.
குற்றம் கூடினா கைக்கும் காலுக்கும் சேர்த்து போடுவாங்க. சகோதரர்களே, ஜெயில போல அல்ல நரகம். فَيُؤْخَذُ بِالنَّوَاصِي وَالْأَقْدَامِ. முன்னெட்டி ரோமத்தையும் பாதத்தையும் பிடிச்சோர் வீஸ். நாங்க இதை தூக்குவோமே, மூட்டே அரிசி மூட்டே ரெண்டுல பிடிச்சி, ரெண்டு காதுல பிடிச்சி சின்ன பிள்ளைய தூக்கி தூக்கி விளையாடுவோம். அப்படியே பிடிச்சோர் எறி நரகத்து போ. அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ் இதையும் சொல்லிட்டு கேட்கிறான், எவ்வளோ இரக்கமா கேட்கிறான். சகோதரர்களே, 14th தடவை மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? ஹாதிஹி ஜஹன்னமுல்லதி, இதுதான் அந்த நரகம். உலகத்தில் சொன்னாங்களே நரகம் நரகம், கிண்டல் அடிச்சிங்களே, தொலாட்டி நரகம், வட்டி கொடுத்தா நரகம், உங்களுக்கு காசு மட்டும்தான் தேவை, உங்களுக்கு அல்லாஹ் தேவைப்படலை உலகத்தில், வட்டி மட்டும் தேவை உங்களுக்கு. அல்லாஹ் நரகத்தில் போட்டு சொல்லுவான், இதுதான் அந்த நரகம். எந்த நரகம்? யுகதிபு பிஹல் முஜ்ரிமூன், பாவிகளே நீங்க பொய்ப்பித்த நரகம் இதுதான். உலகத்தில் நரக விடுதலை, நரக விடுதலை, நரக விடுதலைன்னு பேசுகிறாங்க உலமாக்கள். கடைசி பத்தில் நரக விடுதலை இருக்குது, துவா கேளுங்க, துவா கேளுங்க, துவா கேட்குறத விட்டுட்டு அந்த அதிச வச்சு சண்டை பிடிக்க, துவா கேளு, சமூகத்தை துவாவின் பக்கம் இறக்குங்க, நரகத்தை விட்டு விடுதலை ஆக்குங்க. சொல்லப்படும் பொய்ப்பிச்சிங்களே, அந்த நரகம் தான் இது. பொய்யர்களே, பாவிகளே, நீங்க பொய்ப்பிச்ச நரகம் இதுதான் அனுபவி. சகோதரர்களே, சகோதரிகளே, இதை நம்புங்க. இந்த சூரத்து ரஹ்மான், அவர்கள் நரகத்துக்கும் சூடான தண்ணீருக்கு மத்தியில் சுத்துவார்கள். யதூஃபூன பைனஹா, அந்த நரகத்துக்கும் வபைன ஹமீம், ஹமீம் என்றா முடிவுற காய்ச்சப்பட்ட தண்ணீர், ஹமீம் என்றா அதற்கு மேலே தண்ணியை சூடாக்க முடியாதென்றால் அதற்கு அரபியில் சொல்றது ஹமீம். இந்த ஹமீம் ஆன் ஆன் என்ற அதை விட சூடு. ஆனியா ஆனியா, சூரத்துல் ஆஷியால சூடான தண்ணீருக்கும் நரகத்துக்கு இடையில் சுத்தி கொண்டிருப்பார்கள். சகோதர சகோதரிகளே, அது சாதாரண நரகம் அல்ல. சூரா காஃபிர் 40th சூரா 71-72 ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இதில் அகலாலு ஃபி அஅநாகிஹிம், கழுத்தில் மாஞ்சிருக்கும். விலகி கொள்ளுங்க, நரக விடுதலைண்டா என்ன? ஏன் மக்கள் தொழுது தொழுது அழுகிறாங்க? ஏன் மக்கள் இஷாவோட இரவெல்லாம் தராவி தொழுது தொழுது கால் வீங்குது, நோவுது, தொழுகிறாங்க? ஏன் தஹஜ்ஜத்திலும் ஏன் அழுகிறாங்க? இதுக்குத்தான், இதை விட்டு தப்போம். இது அல்லாஹ்வுடைய வாக்கு, இது லோயர் சொன்னது அல்ல, இது கோர்ட்டில் உள்ள வார்த்தை அல்ல, இது இது அல்லாஹ் சொன்னது, 100% வீதம் உண்மை. இதில் அகலாலு ஃபி அஅநாகிஹிம், கழுத்துகளில் மாஞ்சி போடப்படும். வஸ்ஸலாசிலு யுஸ்ஹபூன், சங்கிலியால் கட்டப்பட்டு இழுக்கப்படும். ஃபில் ஹமீம், சுடுதண்ணில போடப்படும் வேகும்படியாக. சும்மா ஃபின்னாரி யுஸ்ஜரூன், நெருப்பில் போட்டு அவர்களை கொளுத்தப்படும். சூரா ஹஜ்ஜில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், 22nd சூரா 19-21 ஆயத்,
فالذين كفروا قطعت لهم ثياب من نار الله மறுக்கறீங்களா சொர்க்கத்தை மறுக்கறீங்களா இஸ்லாத்தை மறுக்கறீங்களா எவ்வளவு தைரியமா பேசுறீங்க இஸ்லாத்துக்கு எதிரா பேசு விடிவு காலம் வரும் ஒவ்வொன்றுக்கு ஒரு விடிவு இருக்குது சொல்ல கேளுங்க உலமாக்கள் சொல்றத கேளுங்க குர்ஆன் சொல்றத கேளுங்க அவர்களை மடையனாக்கி நீங்க புத்திசாலியாக்கி விவாதம் பண்ற இடம் அல்ல உலகம் சொல்றத கேட்டு அமல் செஞ்சு வாழுங்க கண்ணை பொத்தி நீங்களோ ஞானம் பிறக்கும் புழுதி தெளிந்தால் எல்லாமே தெளிவுக்கு வரும் இந்த மறைவான விடயத்தை தான் குர்ஆன் பேசுது இதைத்தான் நாங்க மனித சமூகத்துக்கு எத்தி வைக்கிறோம் இதை நாங்க படிச்சிருக்கிறோம் சகோதரர்களே மனித சமூகத்துக்கு இதை சொல்லித்தாரோம் இதை நம்புங்க நூத்துக்கு நூறு வீதம் நம்புங்க அல்லாஹ் சொல்றார் فَالَّذِينَ كَفَرُوا قُطِّعَتْ لَهُمْ ثِيَابٌ مِّن نَّارٍ நெருப்பாலான உடுப்புகள் அணிவிக்கப்படும் يُصَبُّ مِن فَوْقِ رُؤُوسِهِمُ الْحَمِيمُ சுடு தண்ணீரை தலைக்கு மேல் ஊத்தப்படும் தலையில சுடு தண்ணியை ஊத்தினா எவ்வாறு கொஞ்சம் எடுத்து பாருங்க சூரா ஹஜ்ஜை பெறட்டுங்க சகோதரர்களே குர்ஆன் ஓதுற மாதம் தானே குர்ஆனுடைய எண்ணிக்கையை கூட்டாம விளங்கி விளங்கி ஓத பாருங்க அழுது அழுது ஓத பாருங்க குர்ஆன் குர்ஆனும் அழுகையும் ஒன்றாக இறக்கப்பட்டது இன்று அழுக வேற ஆயிட்டு குர்ஆன் வேற ஆயிட்டு வளமையாக அழுகிறதுக்கு மக்காவுக்கு போறது அப்துல் ரஹ்மான் சுதேஷ் அழுதா நாங்கள் அழுவோம் அப்துல் ரஹ்மான் சுதேஷ் கபருக்கு வரப்போறது இல்லை சகோதரர்களே இமாம் உலமாக்கள் வரப்போறது இல்லை நீங்க நீங்க குர்ஆனை பிரட்டி இந்த ஆயத்துகள் எடுத்து மார்க் பண்ணி அல்லாஹ் கிட்ட அழுது சஃபியா ரதியல்லான்னு ஒரு தடவை வெளியே வராங்க குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க சும்மா ஓதுறாங்க குர்ஆனை சஃபியா ரதியல்லான்னு கேட்டாங்க குர்ஆனும் அழுகையும் தானே இறங்கியது நீங்க அழாம குர்ஆன் ஓதுறீங்களே அலாம குர்ஆன் ஓதுறீங்களே அபூபக்கர் ரழியல்லாஹு அன் வீட்டு முற்றத்தில் பள்ளிவாசல் கட்டி வச்சிருந்தாங்க மக்கால தக்பீரை கட்டி ஓதுவார் அழுது அழுது ஓதுவார் முழு பெண்களும் காஃபிர்களும் வளர்ச்சி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க என்ன என்ன செய்கிறார் அழுதுதான் குர்ஆன் குர்ஆனை ஓத தொடங்கினாலே என்ற அல்லாட கலாம் இது وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُدَّكِرٍ அல்லாஹ் பேசினத எங்கட நாவு கோதுறதுக்கு லேசாக்கிருக்கானா இல்லையா அல்லாஹ் அதனால சகோதரர்களே குர்ஆனை பிரட்டி அழுங்க சூர ஹஜ்ஜுடைய இந்த 19வது 21வது ஆயத்தை பிரட்டி அழுங்க அல்லாஹ் சொல்றான் யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம் அவர்களுடைய தலைகளில் சுடுதண்ணி ஊத்தப்படும் யுஸ்ஹரு பிஹி மா ஃபீ புதூனிஹிம் வல் ஜுலூத் தோலெல்லாம் கலண்டு விடும் வலஹும் மகாமிஉ மின் ஹதீத் அடிப்பதற்கு இரும்பாலான சுத்தியல்கள் இருக்கிறது சின்ன பெரம்பால் அடித்தாலே தாங்க மாட்டோம் சுத்தியல் வலஹும் மகாமிஉ மின் ஹதீத் இரும்பாலான சுத்தியல்கள் இருக்குது அல்லாஹ் சொல்றார் சகோதரர்களே இவ்வளோ கொடூரமானதுதான் நரகம் அல்லாஹுவை பொய்ப்பித்து விடாதீர்கள் ஆகரத்தை பொய்ப்பித்து விடாதீர்கள் அல்லாஹும் பக்கம் ஆகிரத்தின் பக்கம் முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் அதையும் சொல்லிவிட்டு சகோதரர்களே 15வது தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான் மனித ஜின்களே ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம் ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம் கண்ணியமிக்க சகோதரர்களே இந்த நரகத்தை பற்றி அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு
இப்ப அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி சொல்றான். சொர்க்கவாதிகள், முத்தகீன்கள், அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தவர்கள், உலகத்தில் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அடுத்த நிமிடம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியாதே சகோதரர்களே. இதுதான் எங்களோட கொள்கை. 2020 வந்ததோட இந்த சூனியக்காரன் இவன் எல்லாம் சொன்ன வார்த்தை என்ன, 2020 இவ்வளோ நல்ல ஆண்டு, இவ்வளோ சிறப்பான ஆண்டு, இதில் இவ்வளோ வரக்கத்துகள் இருக்குது. என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு சகோதரர்களே? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது என்று சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம். நாளைக்கு என்ன சம்பாதிக்க போறா எங்களுக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியாது, அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும், யாரும் சொல்ல முடியாது. அதனால சகோதரர்களே, தக்வாவை உள்ளத்தில் எடுப்போம், அல்லாஹுடைய பயத்தை எடுப்போம். உலகம் எப்படியாவது போகட்டும், வாப்பாக்கு சொல்லி கொடுப்போம், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம், சகோதர சகோதரிகளுக்கு சொல்லி கொடுப்போம். சொல்லு கேட்க இல்லையா, எங்கட வழிய தனி வழியாக ஆக்கி கொள்ளுவோம். அல்லாஹு நெருங்கக்கூடிய வழியாக அல்லாஹ் சொல்கிறான், யார் ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று பயப்படுவாரோ அவருக்கு ரெண்டு சொர்க்கம் இருக்கு. அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறண்டா என்ன, இன்றைக்கு போலீஸ், இன்றைக்கு கோர்ட்டில் நிற்கிறண்டா செலவங்களுக்கு பயம். மனிதனண்டா பயந்தான், போலீஸுக்கு முன்னால் நிற்கிறது, கோர்ட்ஸுக்கு முன்னால் போய் நிற்கிறது. சகோதரர்களே, இந்த நிகழ்வை வாழ்க்கையில் மறந்துடாதீங்க. என்ன நிகழ்வு, மகாமுர் ரப், ரப்புக்கு முன்னால் நிற்கும் நிகழ்வு. இது வாழ்க்கையுடைய மிக முக்கியமான கட்டம். இது இதற்கு தயாராகி உலகத்தில் வாழும். அல்லாவுக்கு முன்னால நிக்கணும் என்ற பயம் யாருக்கு இருக்குமோ அவங்களுக்கு ரெண்டு சொர்க்கம் அல்லாஹ் சொல்றார். வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். இந்த ஆயத் இறங்கியது யாருடைய விடயத்தில் சொல்றாங்க, இந்த ஆயத் இறங்கியது அபுபக்கர் சித்தீக் ரதியல்லாஹுடைய விடயத்தில். இமாம் அத்தா ரஹிமஹுல்லா சொல்றாங்க, அபுபக்கர் சித்தீக் ரதியல்லான்னு ஒரு தடவை கியாமத்துடைய ஞாபகம் வந்துட்டு, அவருக்கு மீசானுடைய ஞாபகம் வந்துட்டு, சொர்க்க நரகத்துடைய ஞாபகம் வந்துட்டு. சொன்னார், வதித்து அன்னி குந்து ஹதரா மின் ஹாதியில் ஹதர் தத்தி அலைய பஹீமத்துன் தக்குலுனி வ இன்னிலம் உஹ்லாக்க. நான் இந்த ஒரு மரமாக, ஒரு செடியாக இருந்திருக்க கூடாதா, ஒரு கால்நடை, ஒரு ஆடு என்னை வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்குமே, நான் ஏன் மனிதனாக படைக்கப்பட்டேன் என்று அழுதார். அப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான், இந்த பயம் இருந்தாலே போதும் ரெண்டு சொர்க்கம் தருவேன். சகோதரர்களே, அந்த பயத்தை உள்ளத்தில் உருவாக்கி கொள்ளும். எல்லா இடங்களிலும் இந்த பயம் இருக்கும் என்று அநியாயம் நடக்காது, அநியாயம் நடக்காது. வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். மகாமுர் ரப் சூரத்துல் நாசிஆத்ல அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி. அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கணும் என்று யார் பயப்படுவாரோ அவர் செய்கிற வேலை என்ன தெரியுமா, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, ஆசைகளை தடுத்து கொள்வார். அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கணும்னு நான் பயப்படுறேன், ஏண்ட ஆசைகள், தேவையில்லாத ஹராமான ஆசையெல்லாம் நான் விட்டுறோம். அல்லாஹ் சொல்றான், ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர்களின் ஒதுங்குமிடம் சொர்க்கம். ஒதுங்குமிடம் சுவர்க்கம் சகோதரர்களே. ஆகவே அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிறதுங்கிறது சாதாரண விடயம் அல்ல. மகாமுர் ரப், நான் அல்லாஹ்கிட்ட பேசிக்குவேன், நான் அல்லாஹ்கிட்ட எல்லாம் செஞ்சு கொள்ளுவேன். சும்மா கடல் தண்ணி வந்ததுக்கே ராவெல்லாம் தூக்கம் இல்லை,
கடல் தண்ணி கொஞ்சம் முன்னுக்கு வந்ததுக்கு அவ்வளோதான். கொஞ்சம் கிணத்து தண்ணி வத்தினதுக்கே குடும்பம் எல்லாம் தூக்கம் இல்லை, எப்படா மவுத்து வந்துடும் பயம். இப்படி பயந்த நாங்கள அல்லாஹ்கிட்ட பேச போறது, இப்படி பயந்த ஒரு சின்னொரு நோய், நோய் ஒன்று சின்னொரு நோய் வந்ததோட அந்த ஏரியாக்கே நாங்கள் போக மாட்டோம், அவ்வளோ பயம். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பது என்பது சாதாரண விடயம். அதற்குத்தான் வாழ்க்கையில் தயாராக 40 வயசை தாண்டிட்டோமா, 50 வயசை தாண்டிட்டோமா, 60 வயசை தாண்டிட்டோமா, சகோதரர்களே பக்குவத்தையும் தக்குவாவையும் கூட்டிக்கொள்ளும். 70 வயசை தாண்டிட்டோமா சகோதரர்களே, மிக அதிகமாக. 80 தாண்டிட்டோமா அல்லாஹு அக்பர், மிக அதிகமாக. 60 தாண்டினவங்களே மிக, 24 மணித்தியாலும் அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய சிந்தனையில் அல்லாஹ்வை பற்றி பேசுறதில்லை. மற்றவங்க செய்யக்கூடாதுன்ற அல்ல, அல்லாஹ் தந்திருக்கானே ஆயுள் உங்களுக்கு, முழு நேரத்தையும் அல்லாஹ்க்கு. அப்பதான் அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கணுமே என்ற பயம் கல்புல உண்டாகும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு கேட்கிறான். 17வது தடவை அல்லாஹ் கேட்கிறான், மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம், எந்த அத்தாட்சியை பொய்ப்பிக்கலாம், பொய்ப்பிச்சிடாதி. எனவே சகோதரர்களே, சூரத்துர் ரஹ்மான் அல்லாஹ் இப்ப இனி இந்த ஆயத்திலிருந்து 46வது ஆயத்து தொடக்கம் கடைசி வரை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி தெளிவுபடுத்துகிறான். சகோதரர்களே, நோம்பாளிகள் நன்மாராயம் பெறுங்கள், இபாதத்தாளிகள் நன்மாராயம் பெறுங்கள், நின்று வணங்கக்கூடியவர்கள் நன்மாராயம் பெறுங்கள், குர்ஆன் ஓதக்கூடியவர் நன்மாராயம் பெறுங்கள், சதக்கா கொடுக்கக்கூடியவர்கள் நன்மாராயம் பெறுங்கள், மக்களுக்கு நலவு செய்யக்கூடியவர்கள், மக்களுக்கு அல்லாஹுவை பற்றி பேசக்கூடியவர்கள் நன்மாராயம் பெறுங்கள். சகோதரர்களே, உங்களுக்கு தான் சொர்க்கம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் 5 தடவை 10 தடவை பேசுங்கள், கல்பிலே அது உருவாகும். சகோதரர்களே, நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கணுமே, நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கணுமே, நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கணுமே, மகாமு ரப்பை பற்றி பேசுங்கள், ஈமான் அதிகரிக்கும். சகோதரர்களே, பாவம் வெறுப்பாக மாறும். எனவே இந்த ரமதானுடைய கடைசி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, ரமதானுடைய கடைசி தான் பெருநாள், உங்களுக்கு தெரியும். மக்கள் பெருநாள் எவ்வாறு தொழுவதென்று, மக்கள் திண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய காலமும் தான். வளமையான தொழுகையை விட வித்தியாசமான தொழுகை என்பதால் பெருநாள் தொழுகைகளை பற்றி கேட்கின்றார்கள். சகோதரர்களே, எவ்வாறு 30 நோன்பு பிடித்த எங்களுக்கு பெருநாள் சந்தோஷமோ, இதே போலதான் அமல் செய்த எங்களுக்கு சொர்க்கம் சந்தோஷம். சகோதரர்களே, பெருநாளுடைய தினம் சந்தோஷமான தினம். ஈத் என்பது, ஈத் என்பது மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒன்றுக்கு பேர் தான் ஈத். ஈதைன், ஈதுல் அதுஹா, ஈதுல் ஃபித்ர். ஈதுல் அதுஹாவில் தான் ஈதுடைய தொழுகை கடமையாக்கப்பட்டது. சூரா கௌசருடைய தஃப்சீரில் நாம் படித்திருக்கிறோம், இன்ன அஅதைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். ரப்புக்காக தொழுது, ஒதுகியாக கொடுங்கள், வன்ஹர். எனவே இதிலிருந்துதான் ஹிஜிரி 2வது ஆண்டு இந்த ஈதுடைய தொழுகை கடமையாக்கப்பட்டது. சகோதரர்களே, இந்த ஈதுடைய தொழுகை சுன்னத் முஅக்கதா, சுன்னத் முஅக்கதா. சிலர் ஃபர்லை தொழ மாட்டார்கள், சுன்னத்தில் கவனமாக இருப்பார்கள். ஃபர்லையும் தொழ வேண்டும், சுன்னத்தையும் நிறைவேற்ற வேண்டும். ஈதுடைய தொழுகை சுன்னத் முஅக்கதா. சகோதரர்களே, வித்தியாசமாக நாம் இந்த முறை பள்ளிவாசல்லே தொழுதோம் காலாகாலம், இப்பொழுது நாம் வீட்டிலே தொழப்போகிறோம். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே தான் முசல்லா இருந்தது. நபி அவர்கள் முசல்லாவிலே மைதானத்திலே தொழுவார்கள் என்றால், ஈதுடைய தொழுகை தொழுதார்கள் என்றால் என்ன காரணம்? பள்ளிவாசல் சின்னதாக இருந்தது, அதனால் பக்கத்திலே, பள்ளிக்கு பக்கத்திலே தான். மதீனாவுக்கு போனவர்களுக்கு தெரியும், ஈதுடைய தொழுகை மாத்திரமல்ல, ஜனாசாவுடைய தொழுகையும் மைதானத்திலே தான் தொழுது. ஈதுடைய தொழுகையும் மைதானத்தில் தான், மற்றதை விடக்கூடாது. மையத்தையும் கொண்டு வந்து பள்ளி தொழுவிக்கிறோம் இன்றைக்கு,
நஜாஷியுடைய மையத்துகள் போன்ற ஜனாசாக்கள். ஏனென்றால் ஜனாசா என்று கேள்விப்படும் அதிகமான மக்கள் வருவார்கள். இப்போ மைதானத்தில் வச்சு தான் தொழுவார்கள். அந்த மைதானமும் இருந்தது பள்ளிக்கு பக்கத்தில் தான். நாங்கள் இந்த முறை சகோதரர்களே வீடுகளில் ஐ தொழப்போகிறோம், பெருநாள் தொழப்போகிறோம் சகோதரர்களே. ஆகவே எங்களோட பெண்களை ரெடியாக்குறது உம்மு அத்தியா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய ஹதீஸ், பிரபலியமான ஹதீஸ். நபியோங்க வெளியாகி வரும்படி சொன்னாங்க, தொழ முடியாத ஹயது பெண்கள் பீடியட் உள்ள பெண்களையும் வர சொன்னாங்க. ஏன்? அந்த பரக்கத் அடைய, துவாவை அடைய. ஒரு பெண் கேட்டா, யார் ரசூலல்லா, ஜில்பாப் இல்லை எங்கள்கிட்ட. அப்போ பெருநாள் தொழுகைக்கு மைதானத்துக்கு வாரதா இருந்தாலும் பள்ளிக்கு வாரதா இருந்தாலும் உங்களோட ஷல்வார் கமீஸை உடுத்துட்டு வராதிங்க, ஜில்பாப் போடும், உங்களோட ஜில்பாப் போடுவாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகோதரியுடைய ஜில்பாப் அணிந்து கொண்டு வாங்க. இப்ப பெருநாள் தொழுகைக்கு நாங்கள் வீட்டில் தொழப்போறோம், எவ்வாறு தொழுகிறது? வளமையை மாறித்தான் சகோதரர்களே. சுன்னத் முஹக்கதாவுடைய ஈதுடைய தொழுகையை தொழப்போகிறேன் நீயத்தை வச்சு கொள்றது. அதாவது முதல் ரகாத்தில் ஏழு தக்பீர்கள், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் தஹ்ரீமா ஓதிய சொன்னதற்கு பிறகு வஜ்ஜஹத் ஓதுவோம், வஜ்ஜஹத் வஜ்ஹியல் இல்லதி இஸ்திஃப்தாஹ், அதை ஓதியதற்கு பிறகு ஏழு தக்பீர்கள் கட்ட வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், ஏழு தக்பீர்கள். இப்போ நாங்கள் உலமாக்கள் எங்களுக்கு படித்து தந்தது என்ன? ஒவ்வொரு தக்பீருக்கும் கையை தூக்கி தக்பீர் கட்டோம். அதே மாதிரி தான் உலமாக்கள் படித்து தந்தது என்ன? ஒவ்வொரு தக்பீருக்கு இடையில் ஏதாவது ஓதணுமா? சில உலமாக்கள் சொல்கிறாங்க ஓத தேவையில்லை, சில உலமாக்கள் சொல்கிறாங்க சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், இவ்வளவு ஓதினாலும் போதும். இரண்டு வகையான கருத்துக்கள் இருக்கு, விருப்பமானது செய். இப்போ சகோதரர்களே, ஏழு தக்பீரை கட்டிட்டீங்களா? ஏழு தக்பீருக்கு பிறகுதான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு பெருநாளுடைய தொழுகையில் ஓதுறதுக்குன்னு விசேடமாக ரெண்டு சூறாக்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் சேரக்கூடிய நேரத்தில் ஓதுற குர்ஆனுடைய ஆயத், பாடம் இருந்தால் ஓதுங்க, சப்பி ஹிஸ்மையும் ஹல் அதாக்கையும். இன்னும் சில ஹதீதுகளில் சூரா காஃப், சூரத்துல் கமர், காலஃபமா ஜுசூல் இருக்குது, சூரத்து காஃப், இதே போல் ஹாமீமில் இருக்குது. இந்த ரெண்டு சூறா பாடம் இருந்தால் ஓதுறது, இல்லாட்டி சப்பி ஹிஸ்மே அஹல் அத்தாக்கே ஓதுறது. அப்போ சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு அதற்கு பிறகு ஹல் அத்தா சப்பி ஹிஸ்மே ஓதுறது, அது போல் ருக்கு செய்கிறது வளமையாக. இரண்டாவது ரகாத்துக்கு எழும்பி சகோதரர்களே, எழும்புற தக்பீர் இல்லாமல் அஞ்சு தக்பீர் கட்டும். அஞ்சு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஞ்சு தக்பீர். அதே போல் கையை தூக்கி கட்டுறது தக்பீர், ஆண்கள் தொழுவிக்கிறது வீடுகளில் அல்லது பிள்ளைகள் தொழுவிக்க பழக்கிறது. அதற்கு பிறகு சகோதரர்களே அஞ்சு தக்பீர், இடையில மேல் சொன்னதை போல சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்பது ஓதுறது. அதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி மத்த சூரா ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா அல்லது இக்தரப, அதாவது சூரத்துல் கமர் போன்றவைகளை ஓதலாம். இவ்வாறு இரண்டு ரகாத். சகோதரர்களே, இதனுடைய நேரம் தொடங்குது எவ்வாறுண்டா? ஜவால், அதாவது சூரியன் உதித்து கொஞ்ச நேரத்தோட ரூட்டீன் அளவு உயர்ந்ததிலிருந்து இந்த நேரம் ஆரம்பிக்குது. அப்பவே தொழ தொடங்கலாம். நாங்கள் பார்ப்போம் சில இடங்களில் ஹரம்களில் சுபகுக்கே ரெடியாகி வந்துடுவார். அப்போ அதிலிருந்து ஜவால் வரைக்கும் நேரம் இருக்குது. ஈதுல் ஃபித்ர் என்பதால் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு தொழுகிறது சுன்னத். சாப்பிட்றது ஏதாவது ஈச்சம்பழம் ஏதாவது சாப்பிட்டு விட்டு தொழுகிறது. வீட்டில் தொழப்போகிறோம் சகோதரர்களே, தொழுகையை முடிச்சுட்டு ஏதாவது பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கிறது. ஏண்டா குத்துபா இல்லை, பயான் இல்லை, வீட்டில் தொழுகிறோம், ஜும்மா கூட தொழலை நாங்கள் ஃபர்மா கூட. அதனால் ஏதாவது பிள்ளைகளுக்கு ஈதுடைய நாளில் சதக்காவுடைய சிறப்பு,
கொடையுடைய சிறப்புகளை பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துகிற சகோதரர்களே, இவ்வளவுதான் ஈத், இவ்வளவுதான் ஈதுடைய தொழுகை. ஏன், ஈத் முடிய அடுத்த நோன்பு ஆரம்பிக்குது, ஆறு நோன்பு இருக்குது. அதே போல சகோதரர்களே, ஜக்காத்துல் ஃபித்ர், ஜக்காத்துல் ஃபித்ர் நிறைவேற்றுறது நாங்க. ரமதானுடைய ஜக்காத்து தான் ஜக்காத்துல் ஃபித்ர், முஸ்லீமா இருக்கணும். இதே போல ரமதானுடைய கடைசி நாளில் கொடுக்கலாம், இப்பையும் கொடுக்கலாம் ஜக்காத்துல் ஃபித்ர். எல்லோருக்குமே தெரிந்த விடயம் அது சகோதரர்களே, ஜக்காத்துல் ஃபித்ரையும் நிறைவேற்றுறது, ஈதையும், இந்த இரண்டு கடமையையும் சகோதரர்களே வரும் காலங்களில் சீராக சிறப்பாக நிறைவேற்றி அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. உயர்ந்த லைலத்துல் கத்ரை அடைந்தோரில் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அல்லாஹ் உன்னை பற்றியும் ஆகிரத்தை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் முழு மனித சமூகத்துக்கும் எத்தி வைக்கும் பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவாயாக. இந்த சூரத்துர் ரஹ்மானை ஓதி அதை விளங்கி அதை தெளிவுபடுத்தி இந்த சூரத்துர் ரஹ்மான் எங்களுக்கு ஷஃபாத் செய்யும் சூறாவாக எங்களுக்கு ஆக்கி வைப்பாயாக. துனியா ஆஹ்ராவுடைய நலவுகளை கேட்குறோம் ரஹ்மானே, அனைத்து ரஹ்மத்துகளையும் வரக்கத்துகளையும் மஃபரத்துகளையும் தருவாயாக, நரகத்தை விட்டு விடுதலை செய்வாயாக. வாஹரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.